தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடியில் பார்க்கலாம். அந்த தண்டனை முடிஞ்சு யாரெல்லாம் விடுதலை செய்ய முடியும் என்ற நிலையில் இருக்காங்களோ, ஜாதி மதம் இனம் மொழி பாகுபாடு இல்லாமல் அவங்களுக்கு விடுதலை செய்யணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். இங்க இருக்கிற என் கூட நிக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைவருக்குமே பதவியை கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். அதனால தலைவர் அவர்கள் தான் என்னைக்கு கொடுக்க போறோம், என்ன பதவி தரப்போறோம்னு சொல்ல வேண்டியது கேப்டன் தான், சரிங்களா? ஒவ்வொரு நபருக்கும் அவைத்தலைவர் நிக்கிறாரு, துணை செயலாளர் பல வருஷமா, எல்லாருக்கும் பதவி கொடுத்தவர் கேப்டன். அதனால கேப்டன் தான் முடிவு பண்ணும் யாருக்கு எப்போ என்ன பதவின்றது அவர் முடிவு பண்ணி அவர் சொல்வார். வெகு விரைவில் கூட்ட இருக்கிறோம், உங்க எல்லாரையும் நாங்க கூப்பிடுவோம். சென்னையில தான் நாங்க நடத்த போறோம். அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக நாங்க இன்வைட் கொடுப்போம், நிச்சயமா நீங்க வரணும். எந்த தொய்வும் கிடையாதுங்க. எல்லா கட்சியிலும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை விட்டு ஒரு கட்சிக்கு தாவிக்கிட்டு இருக்காங்க. எந்த தொய்வும் கிடையாது. இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்துக்கும் நான் டெய்லி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்கேன். உண்மையில சொன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், எந்த தொய்வும் இல்லை. அது பார்க்கிறவங்க கண்ணுக்கு வேணா அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் நல்லா இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை, இன்னும் நாங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. நிச்சயமாக கேப்டன் என்ற ஒரு நல்லவர் ஆரம்பிச்ச கட்சி, எந்த இலக்குக்கு ஆரம்பிச்சோமோ அந்த இலக்கை நிச்சயம் அடைவோம் என்பதை இந்த கேப்டன் பிறந்த நாள்ல இந்த நல்ல நாள்ல உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். சென்னை மாநகராட்சியை கண்டிச்சு அனைத்து சாலைகளும் தமிழ் இன்னைக்கு சென்னையில் இருக்கும் ஒட்டுமொத்த சாலைகளும் ரொம்ப படும் மோசமா இருக்கு. ஒன்னு மழை நீர் வடிகால், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதே மாதிரி இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஆரம்பிக்கிறோம் சொல்லி ஒரு பக்கம் எல்லா பக்கமுமே குழி தோண்டி விட்டு அப்படியே வச்சிருக்காங்க. சிங்கார சென்னைனாங்க, சிங்கப்பூருக்கு இணையான சென்னைனாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் முதலமைச்சரே, சிறப்பான ஒரு சென்னையை கொடுங்க, அது போதும் தான் மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். டூ வீலர்ல போறவங்க கிட்ட கேட்டு பாருங்க உங்க ஆட்சியை பத்தி, எவ்வளவு தூரம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்பைனல் கார்டு அவுட்டு, உண்மை. அத்தனை பேரும் பேக் பெயின்ல இன்னைக்கு குண்டும் குழியிலும் டிராவல் பண்ண முடியாம அனைத்து வாகனங்களும் பழுதடைஞ்சு அனைவரும் இன்னைக்கு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளா இருக்காங்க. நாங்க நேற்று அறிக்கை கொடுத்திருக்கோம், நிச்சயமாக இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும், இல்லை என்றால் வெகு விரைவில் சென்னை மாநகராட்சி கிட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன், சரிங்களா? என்னம்மா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது 71வது பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி தொண்டர்களை இன்று சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். கூட்டணி குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் பல்வேறு விஷயங்கள் பற்றி அவர் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம்.